ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் குரு. நாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் இனிப்பு சீடை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 290 கிராம். இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே தெரிகிற இன்ஃபோ கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம், தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/3 ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், தேவையான அளவு வெண்ணெய், புளுத்தம்பருப்பு மாவு, ஏலக்காய் பவுட்ரு, 1 ஸ்பூன் வறுத்த எள். புளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சலித்து பவுட்ராக எடுத்துக்கணும். கடை இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கும், அதனால் நல்லா சலிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை வெறும் வாணலியில் வறுத்துக்க போகிறோம். தேங்காயை செவக்காமல் வறுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். வறுத்த எள்ளையும் சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் புளுத்தம்பருப்பு மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை கரைய வைக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் நல்லா கரையட்டும். வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது, கொதிச்சாலே போதும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். மாவுல தேங்காய் நல்லா கலக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்க வச்ச வெள்ளப்பாக இப்போ நம்ம மாவுல சேர்த்துடலாம். எல்லா பாகையும் சேர்த்துடாதீங்க. நம்ம கிண்டி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாக நம்ம வச்சுக்கலாம். கரண்டியால் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு கெட்டியாக இருக்கு, மிச்சம் இருக்கிற பாகையும் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு.
இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேட்டும், எண்ணெய் சூடேனோடனே தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால சீடை சீக்கிரம் சிவக்க ஆரம்பிச்சிடும். இந்த சீடையை அதிகமாக சேர்க்க முடியாது, வெல்லம் சேர்த்துக்கிறதுனால எல்லாம் போய் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் 9-10 அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொறிச்சு எடுத்துக்கணும். சீடையை எண்ணெயில் சேர்த்தோன்னே உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நமக்கு மெதுவாக கிண்டி விடணும். சீடை சிவக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். சீடை எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும், ஆற ஆற சீடை கெட்டியாயிடும். இனிப்பு சீடை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.